ஒன் ப்ளஸ் சொல்கிறாங்க அவங்களோட 30D வாப் சார்ஜர் வச்சு ஒன் ப்ளஸ்னாவோட 0 to 70 inches 30 minutes சார்ஜ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அது உண்மையா இல்லையான்னு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ ஹே கைஸ், நீங்கள் பார்த்தா பட்டு கேருனா அவங்க தீரேஜ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ நீங்கள் பார்க்கலாம் நம்ம ஃபோனோட பேட்டரியை வந்து ஃபுல்லாகவே ட்ரைன் பண்ணியாச்சு. இப்போ சுத்தமாக ஃபோனில் பேட்டரி இல்லை. ஸோ இப்போ நம்மளோட சார்ஜ் லிஸ்ட்டை நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம சார்ஜ் லிஸ்ட் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ 15 நிமிஷத்தில் வந்து ஒன் ப்ளஸ் நோட் வந்து கரெக்டாக 34% வந்து சார்ஜ் ஆகிருக்கு. அடுத்தபடியாக நம்ம வந்து அரை மணி நேரத்தில் இந்த ஃபோன் எவ்வளோ சார்ஜ் ஆகுதுன்றதை பார்ப்போம். நம்ம சார்ஜ் லிஸ்ட் ஆரம்பித்து சரியாக இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து 67% வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆகிருக்கு. ஸோ வந்து 70% ஆகலை. ஸோ 70% ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஒன் ப்ளஸ் நாட் வந்து 31 நிமிஷம் எடுத்திருக்கு 70% சார்ஜ் ஆகிறதுக்கு. அடுத்தபடியாக நம்ம ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஒன் ப்ளஸ் நாட் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு சரியாக 1 மணி நேரம் 12 நிமிஷம் எடுத்திருக்கு. இது ஒரு நல்ல அமௌண்ட் ஆஃப் டைம் தான். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில் உங்களுக்கு ஃபோன் ஃபுல் சார்ஜ் ஆகிடும். பட் 80% அப்புறம் ஃபோன் வந்து பேட்டரி லைஃபை சேவ் பண்ணுறதுக்காக சார்ஜிங் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. நீங்கள் அது உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பேனல் போய் அதை டிசேபிள் பண்ணிக்கலாம். என்னதான் முன்னாடி பின்னாடி இருந்தாலும் ஒன் ப்ளஸ் சொல்கிற மாதிரி ஒன் ப்ளஸ் நாட் வந்து அரை மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 70% வந்து சார்ஜ் ஆகிடுச்சு. ஸோ ஒன் ப்ளஸ் வந்து அவங்க சொன்ன வார்த்தையை காப்பாற்றிட்டாங்க காப்பாற்றிட்டாங்க. அவ்வளோதாங்க சின்ன சின்ன சார்ஜ் டெஸ்ட்க்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே இருக்க அந்த லைக் பட்டன் தட்டி விட்டு, நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க, கூட இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டிட்டு அப்படியே அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் அழுத்திடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.